அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏ ரவி. நான் ஒரு யோகா ஆசிரியர், யோகரத்னா, யோக சிரோமணி, சென்னையை சேர்ந்தவர், வேர்ல்டு பீஸ் மேக்கர், உலக அமைதி காப்பாளர், உலகம் முழுக்க இருசக்கர வாகனத்தில் செல்ல இருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நான் இப்போ சொல்ல போகிறது வந்து என்னென்னா, ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அதாவது மாபெரும் தலைவர், இந்தியாவின், தமிழகத்தின் மாபெரும் தலைவர் அண்ணன் யோகி, யோகின்னு தான் சொல்லணும், திரு விஜயகாந்த் அவர்கள் காலமாயிட்டார். எல்லாருக்கும் தெரியும், 28ஆம் தேதி டிசம்பர் மாதம், இன்றைக்கி வந்து 29ஆம் தேதி. அதாவது இப்பொழுது நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியா காலை 2:40, அதாவது நடுராத்திரி 2:40. நான் இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன் இப்போது. ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு. சரி, காலையிலேருந்தே ஒரு சில சிந்தனையில் இருந்தேன், அதை பற்றி வந்து வீடியோ போடணும்னு. அதை வந்து யோசித்து இப்போ தான் வந்து அதை பற்றி, ஆனால் மனசு சரியில்லை, அதனால் பேச வரல. நல்ல மனிதர், மாமனிதர், அவரை இழந்து பல லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் துயரத்தில் இருக்காங்க. என்ன சொல்கிறது, சங்கடமாக தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து, நான் எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கிறது ஸ்பீச்சுன்னு தெரியல, இதெல்லாம் அப்படியே பேசுவோம். இது வந்து மார்கழி மாதம், இவர் இறந்துருக்கார். இப்போ அவர் வந்து சொர்க்கத்தில் இருக்கார். அதாவது நான் தினந்தோறும் வந்து திருவல்லிக்கேணியில் இருக்க பார்த்திசாரதி கோயிலுக்கு போயிட்டு வருவேன். இன்றைக்கும் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சொர்க்கவாசல் திறந்துருந்தது. வரும்போது பெருமாளை பற்றியும் சிந்தனை இருந்தது, இவரை பற்றியும் சிந்தனை இருந்தது. அங்கே உண்மையை தான் சொல்லணும்னு. ஸோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து திரண்டு வந்துக்கினே இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்தும் இந்தியாவிலேருந்து பல கோடியிலேருந்தும் வந்துட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த சைடு மதுரை, மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், ஸ்ரீரங்கம், கன்னியாகுமரி, நாகர்கோயில் போன்ற பல இடங்கள்லேருந்து மக்கள் மானாவாரியாக லட்சக்கணக்கில் வந்துட்டுருக்காங்க சென்னைக்கு. நாளைக்கு எரித்தி சடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல தலைவர்கள், பல பெரிய நடிகர்கள், பொதுமக்கள், மானாவாரியான பொதுமக்கள் எல்லாரும் வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து என் மனதில் பட்டவை நான் சொல்கிறேன், சரிங்களா? அதாவது நம்ம சென்னை கடற்கரையில் பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணாவுக்கு ஒரு சமாதி இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, பொதுமக்கள் பல இடத்துலேருந்து வரும்போது ஒரே இடத்துல வந்து அவரை பார்த்துட்டு போகிறது, அஞ்சலி செலுத்திட்டு போவாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும், முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் சமாதி இருக்குது, நினைவிடம் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் தலைவர், முன்னாள் முதல்வர், டாக்டர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களுக்கும் அங்கே சமாதி இருக்குது, நினைவஞ்சலி. எல்லாரும் வந்து உலகெங்கோ இருந்து வர தமிழர்கள்லாம் சென்னைக்கு வரும்போதெல்லாம் அங்கே விடாமல் போயிட்டு அஞ்சலி செலுத்துகிறாங்க. இப்போ சமீபத்தில் நம்மளோட காலேஜ் தின்ற அம்மா முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் இறந்துருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு நினைவிடம் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய புரட்சி கலைஞர் கேப்டன், பெருந்தலைவர், மக்கள் போற்றும் பெருந்தலைவர், நல்ல உத்தமர், யோகி அவர்களுக்கும், இவங்களுக்கு இவங்க பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி சமாதி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அதை சொல்கிறேன்னா, இதே தான் வந்து பல மக்களும் சொல்கிறாங்க. எனக்கும் இது இப்போ பட்டுது அப்படின்னா எனக்கு மட்டும், ரவிக்கு மட்டும்தான் பட்டுதுன்னு நான் சொல்ல, பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இதே ஒரு சிந்தனை இருக்குது இப்போது. அதை தான் நானும் சொல்கிறேன், வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஏன்னா வந்து அவரை வந்து ரொம்ப பேர் நேசிக்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிறைய பேர் நேசிக்கிறாங்க. அவர் ஒரு நல்ல தலைவர், தைரியசாலி, அது இல்லாமல் வந்து உதவி மனப்பான்மை கொண்டவர், நிறைய நற்காரியங்கள்லாம் செஞ்சுருக்காரு. நான் உலகம் முழுக்க சைக்கிள்லேயும் பைக்கிலையும் போக போகிறத பற்றி அவருக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் தெரிவிச்சிருக்கேன், அது ஒரு பக்கம். பட்டு அவர் வந்து நாட்டுக்காட்டு சேவை, அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எதிர்கட்சி தலைவராகவும் இருந்திருக்காரு, நல்லா பணியாற்றிருக்காரு, சில பேருக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்கார். நாட்டில் உள்ள அத்தனை தலைவரும் போற்றக்கூடியவராக இருக்கார். யாருமே அவர் வந்து சரியில்லைன்னு சொல்லலை, எல்லாருமே வந்து அவர் இதை பண்ணார் அதை பண்ணார், அவர் வந்து நல்லவர், அவர் அவரை பார்க்க வரவங்களாம் உணவளித்தார் அப்படின்னு நிறைய மரியாதை மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. சும்மா வந்து அவருக்கு சமாதி வைங்க அப்படின்லாம் சொல்ல, அவர் வந்து மக்கள் கலைஞர், ஓகேங்களா. அதனால் வந்து அவருக்கு வந்து தமிழக அரசு, நான் வந்து இப்போ வந்து ஒரு ரொம்ப ரிக்வஸ்ட் வைக்கிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவுசெய்து நம்ம மெரினா பீச்சில் நம்ம விஜயகாந்த் சாருக்கு, கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு ஒரு சமாதி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து வரும்போது அதுவும் அன்னையா விளக்கெல்லாம் வச்சு வைத்து பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா அற்புதமாக இருக்கும், எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து அவங்களுடைய வீட்லேயும் வந்து அவங்களுடைய மனைவி இப்போது இருக்க தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வந்து சம்மதிக்கணும். அவங்க பிள்ளைகளோட சம்மதத்தோடு, எல்லாரோட சம்மதத்தோடு இது வந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு ஏற்பாடு செய்து சென்னையில் மெரினா பீச்சில் அவருக்கு ஒரு நினைவிடம் வச்சிங்கன்னா, சமாதி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்ன்றது என்னுடைய கருத்து, வேண்டுகோளும் கூட. எப்படி இருக்கு? ஏன்னா இது நான் மட்டும் சொல்லலை, நானும் இப்போ கொஞ்சம் யூடியூப்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். வீட்டில் உட்காந்து அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, சின்ன ஒன்று வெளியில் எங்கேயும் வரல, யூடியூப் பார்த்து அப்படியே எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நடுராத்திரி இப்போ 2:45 ஆகுது, இது ஒரு 3 மணிக்குள்ளே எப்படி அப்லோட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. அப்போது இந்த நடுராத்திரியில் எனக்கு தூக்கம்லாம் இல்லை, இது மாதிரி பல லட்சக்கணக்கான பேர் தூங்காமல் தான் இருக்காங்க இன்றைக்கி, ஓகேங்களா. இப்போ 29ஆம் தேதி ஆகிடுச்சு, டிசம்பர் மாதம். ஸோ இப்போ இந்த நேரத்தில் எனக்கு இந்த தோணல் வரும்போது எனக்குள்ளேயே அதை வச்சுட்டு ஒரு சிந்தனையாக டீ கடையில் பேசிகிட்ருப்போமே, அப்படியே பேசிவிட்டு அப்படியே காற்றுல விட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் எனக்கும் ஒரு யூடியூப் இருக்குது, ஒரு சின்ன யூடியூப், பீசுரவி டிவின்னு. இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இதில் என்னுடைய சிந்தனையை இதில் சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம், காலதாமதம் படாமல். அதனால் அரசும் வந்து இதை வந்து கருணை உள்ளத்தோடு ஏற்று இதை வந்து வச்சிங்கன்னா, இது வந்து அவர் வாழ்ந்தார் அவர் மறைந்தார் இல்லாமல் அவரை பற்றி எல்லாரும் வருங்கால சந்ததியும் தெரிஞ்சுக்கிட்டு அவரை மாதிரி நேர்மையானவர், இதுதான் மெயின், கலங்கம் இல்லாத நேர்மையான மனிதர், இதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்களும் கண் கூட கேட்பீங்க இப்போ. ஸோ அதனால் அந்த நேர்மையான நல்ல ஒரு மனிதர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர், அவருக்கு இந்த உலக புகழ்பெற்ற இந்த மெரினா கடற்கரையில் ஒரு சமாதி வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்குமே. மக்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க, ஐயா நம்ம மாண்புமிகு முதல்வர் ஐயா தான் வந்து ஸ்டாலின் ஐயா இதை வந்து எடுத்து செய்யணும், இதை வந்து அன்போடு கேட்டுக்கிறேன், சந்தோஷம், ப்ளீஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து நான் வந்து அவங்களுடைய மனைவி திருமதி பிரேமலதா விஜயகாந்துக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ், ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இதுதான் நான் சொல்ல வந்தது, வேறு எதுவும் வரமாட்டுது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. விடிஞ்சால் இங்கே தீவுத்தடலில் வர வந்து போய் பார்க்கணும், எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு வெள்ளம், மக்கள் வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அவங்க இடத்துலையும் அவங்க ஆஃபீஸ்லேயும் அந்தளவுக்கு வைக்கிறதுக்கு வசதி கிடையாது, அவங்க வீட்லேயும் அவ்வளோ தூரம் வைக்க முடியாது.
ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள், சரிங்களா? ஸோ அந்த லட்சக்கணக்கான மக்கள் எவ்வளோ வராங்கன்றது காரணத்துக்காக அந்த தீவு திடலில் இடம் ஒதுக்கி அங்கே மக்களுக்காக அங்கே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி தமிழ்நாடு அரசுக்கு. அது இல்லாமல் அரசு மரியாதையோடு அவரோட இறுதி சடங்கு செய்ய போகிறாங்க, அதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மை அதெல்லாம் வந்து பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான பர்சனுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணணும். மாமனிதர், மக்கள் போற்றும் மனிதர், இதுதான். ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் ஐ எம் ஏ யோகா டீச்சர், மை நேம் இஸ் ரவி. மெனி பீப்புள் நோ அண்ட் ஐ எம் ஏ வேர்ல்டு பீஸ் மேக்கர், கோயிங் டு கோ அரவுண்ட் த வேர்ல்ட் பை மோட்டர் பைக் அண்ட் ஆல்சோ பை பைசைக்கிள் ஃபார் வேர்ல்டு பீஸ், டூயிங் சின்ஸ் 1987. அண்ட் நவ் தி திங் இஸ் த சப்ஜெக்ட் இஸ் ரிகார்டிங் ஒன் மிஸ்டர் கேப்டன் விஜயகாந்த், who is a Tamil Nadu political leader and a great actor and a very great man, nice man. Millions of people love him. He passed away yesterday, 28th December 2023, and now the time is 2:50 in the morning on 29th of December, and a huge number of people all over India, particularly from Tamil Nadu, from all corners, they are rushing to Chennai, because tomorrow is today. Tomorrow means today, 29th, is the funeral. And all the great leaders of India also sent the heartfelt condolences, and many, they came directly, and all the actors, big actors and the political leaders in Tamil Nadu, our Honorable Chief Minister and Governors, all participating in this funeral and gave their heartfelt condolences. And in this regard, from my side, and I'm also thinking from yesterday, I'm not able to sleep so correctly, and this month is December. December in Tamil is, they say, Margai Madam, which is very, very good. And I every day go to Shiva temple and also the Vishnu temple, Perumal Parthasarathi Swami temple in Chennai Triplicane. And there is a gate called Surga Vasal, which is heaven, this entrance of heaven, and which you come out. So today, I don't know how to explain in English this. So today, that means yesterday, 28th, I went to the temple, and when I came out through this gate, I not only think about Lord Vishnu, Perumal, I also think about Mr. Vijayakant and the family, and all this subject, which is really very spiritual. And he is a great yogi. And for the yoga day, he also participated in yoga program. Yogi means the person who only doing yoga or something is not about yogi. The yogi means he is a great man, nice human being, helping tendency, lot of helping tendency. Not only a Tamil Nadu leader or the actor, he's a nice person, pure heart. That is why I'm telling he is a yogi. And many people is participating now his funeral. Oh my God, I'm sweating at the moment because I switched off the fan because of the noise. I don't want any noise in this video, because the important point I want to give is, I want his memorial to place in Chennai Marina Beach, because already there are some samadhi of the former chief ministers, Dr. Arinjar Anna, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மிஸ்டர் கருணாநிதி, ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் தமிழ் லீடர், அண்ட் டாக்டர் ஜே ஜே லலிதா, ஓஎஸ் ஆல்சோ அம்மா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இன் திஸ் லைன் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஆல்சோ மிஸ்டர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், பீப்புள் கால் இம் கேப்டன் விஜயகாந்த். ஆல்சோ ஐ ரிக்வஸ்ட் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டு கிவ் அ ஸ்பேஸ் ஃபார் ஹிம் இன் த சேம் இன் மெரினா பீச், ஸோ தட் பீப்புள் அரவுண்ட் இந்தியா, வென் தே கம் டு மெரினா பீச், வென் தே விசிட் ஆல் தீஸ் லீடர்ஸ், they also can visit Captain Vijayakant. So this is my humble request to Tamil Nadu government, to the Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. Stalin. Please help. This is my humble request. And this is many people also requesting at the moment, not only me. And from my side, as I am having a YouTube channel, this Peace Ravi TV, so in this, I like to upload this video with some title in that, and so that it can also reach the government of Tamil Nadu and government of India
ஸோ எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ரைட், ஐ எம் ஒன் ஆஃப் தம். ப்ளீஸ் மை கைண்ட் ரிக்வஸ்ட், ஐ விஷ் ஆல் திஸ் வில் கம் குட் அண்ட் சூன் வி கேன் சி அ சமாதி ஆஃப் டாக்டர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், த கிரேட் லீடர் இன் சென்னை மெரினா பீச். I will thank God for this and thank our Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. Dr. N.K. Stalin. Thank you very much. World peace, world peace, world peace. The entire world is one big family. Captain Vijayakant and the family is our family. Om Namah Shivaya. Om Allah Jesus. Thank you very, very much. Thank you. I miss you. கேப்டன் விஜயகாந்த், உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். உங்கள் ஆத்மா எங்கே இருந்தாலும் வந்து சாந்தி அடையும். நீங்கள் எங்கள் கூடயே தான் இருக்கீங்க, மக்கள் கூடயே தான் இருக்கீங்க. மக்கள் நேசிக்கும் ஒரு மாபெரும் தலைவர் நீங்கள். ஹரி ஓம்.